அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, பதிவுத்துறை வெப்சைட்ல ஆன்லைன்ல எப்படி பேமெண்ட் பண்ணலாம், பேமெண்ட் பண்ணும்போது ஒருவேளை எரர் வந்தா அதை எப்படி சரி பண்ணலாம், ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பேமெண்ட் பண்ணிருப்பீங்க தவறுதலா, மேபி ஏதாவது அமௌண்ட் அதை வேற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு மாத்தணும்னா ஆன்லைன்ல எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கட்டின பணத்தை வேற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இதை குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். பதிவுத்துறை சம்பந்தமாக ஏற்கனவே பல்வேறு காணொலிகள் நம்ம சேனலில் பதிவிட்ருக்கோம். அதனுடைய எல்லா வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஏற்கனவே நான் ஐடி நான் வச்சுருக்கிறேன், இல்லாதவங்க இதில் க்ரியேட் பண்ணிடுங்க. அதுக்கான வீடியோ லிங்க்கும் காணொலியில் கொடுக்குறேன். கேப்சா கோட டைப் பண்ணியாச்சு, உள்நுழைவு கொடுக்குறேன். லாகின் லோட் ஆகுது. ஓகே, லாகின் ஆயிடுச்சு. உங்களுக்கு இங்கிலீஷில் வேணால் ரைட் சைட் கார்னரில் இங்கிலீஷ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இப்போ தமிழில் தான் வச்சுருக்கிறேன். பணம் எப்படி கட்டணும்னா, மின்னணு சேவைகளில் போயிட்டு, மின்னணு முறை செலுத்தலில் போயிட்டு, விண்ணப்பித்தலில் போயிட்டு, புது நுழைவு. உங்களுடைய பெயர், உங்களுடைய இனிஷியல், எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அமௌண்ட் கட்டணுமோ அதில் சூஸ் பண்ணிவிடுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸை சூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுடைய அலைபேசி எண், மின்னஞ்சல் விவரம், என்ன வகைக்கு கட்டணம் கட்டுறீங்க, பர்த் சர்டிஃபிகேட்டா, டெத் சர்டிஃபிகேட்டா, சான்றளிக்கப்பட்ட நகலா, தகவல் அறிமுறைமை சட்டமா, சங்கப்பதிவா, சீட்டு நிதியா, என்ன பர்பஸ், அதை இதில் தெளிவாக குறிப்பிட்டுட்டு அதுக்கான வகைப்பாடுல செலக்ட் பண்ணணும். நான் வந்து இப்போ வில்லங்க சான்று செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சேவை வகைப்பாடும் வில்லங்க சான்று செலக்ட் பண்ணிட்டேன். வில்லங்க சார்ஜுக்கு பொதுவாக கட்டணம் வந்து மனு கட்டணமும் தேடுதல் கட்டணமும் செலுத்தணும். நான் வந்து இப்போ ஜஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறக்காக தேடுதல் கட்டணம் எதுவும் பதிவிடலை, வெறும் மனு கட்டணம் மட்டும் ₹1 பதிவிட்டு தேடுதல் கட்டணம் எவ்வளோங்கிறத நேரில் போய் விசாரித்து அதை அதில் சப்மிட் பண்ணிடுங்க. தற்போது செலுத்துக, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பாரத் ஸ்டேட் வங்கி வழியாக போனீங்கன்னா எல்லா பேங்க்லையுமே பே பண்ணிக்கலாம். சமர்ப்பிக்க கொடுக்குறேன், ஆம் கொடுக்குறேன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண போகிறேன். இதில் அதர் பேங்குக்கு 0 சார்ஜஸ் தான், கார்டு SBIக்கும் 0 தான், அதர் பேங்க்கும் 0 தான். கிரெடிட் கார்டுனா சார்ஜஸ் உண்டு, அதர் பேங்க் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பேமெண்ட் கட்டியாச்சு. பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் 20 செகண்ட் வெயிட் பண்ணணும், இல்லை கிளிக்கியர் கிளிக் பண்ணுங்க. நிறைய டைம் வந்து இந்த கூகுள் குரோம் ப்ரௌசரில் வேறு பேங்க் கேட்வே வழியாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணக்கு ரிசிப்ட் வராது, எரர் அடிச்சிருது. எரர் அடித்தா நீங்கள் இப்போ கட்டின பண்ணதுக்கான ரிசிப்ட் இப்போ எப்படி எடுக்கலாங்கிறதும் இதில் ஷோ பண்ணியிருந்தேன். திரும்ப லாகின் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேப்சா கோட் டைப் பண்ணுறேன். நம்ம இப்போ பணம் கட்டியாச்சு, ஆனால் ரிசிப்ட் வரல. ரிசிப்ட் வந்த இதை செக் பண்ணுறோம்.
இதில் போயிட்டு மின்னணு சேவைகளில் மின்னணு தொகை செலுத்தல தொகை செலுத்தல் விவரத்தில் தொகை செலுத்தும் நிலைப்பாடு அதை கிளிக் பண்ணுறேன். பேஜ் லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நான் கெட்டின அமௌண்ட் வந்து இதில் அதாவது மீண்டும் சரிபார்க்குங்கன்னு சொல்லி இருக்குது, அதாவது ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இது கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து அதை கிளிக் பண்ணவுடனே நமக்கு ரிசிப்ட் வந்துட்டு, இதில் இந்த பரிவர்த்தனை எண் அதுதான் முக்கியம், அதை காப்பி பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒப்புகை சீட்டு உருவாக்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒப்புகை சீட்டு வந்துடும். திருத்தையலா படிவத்தை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகிரும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து பிடிஎஃப் ஃபைல் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு இப்போ ஒரு ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அதை அடுத்த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதில் பரிவர்த்தனை என்றலாம் அதுதான் முக்கியம், அதை காப்பி பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ அதை காப்பி பண்ணியாச்சு. ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து இப்போ அடுத்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எப்படி மாற்றுறத பார்ப்போம். அதே மின்னணு சேவைகளில் மின்னணு முறை செலுத்துதலில் சார் பதிவாளர் அலுவலகத்தை மாற்றுதல் இருக்குது. அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. கோரிக்கை தேடுதல்னால் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் பார்க்குறது. சர்பதிவாளர் அலுவலகத்தை மாற்ற தூக்குதல்னா இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டேட் பண்ண போகிறோம், அதை கிளிக் பண்ணுறேன். என்னுடைய பரிவர்த்தனை எண் என்னவோ அதை கிளிக் பண்ணுறேன். தேடுக கொடுக்குறேன். தேடியாச்சு. இப்போ வந்து இதில் டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் சோர்ஸ் ஆஃபீஸ் வந்து மாற்ற முடியாது, ஏன்னா நம்ம ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அடுத்த ஆஃபீஸ் தான் மாற்ற போகிறோம். டெஸ்டினேஷன் எந்த ஆஃபீஸோ அதை சூஸ் பண்ணணும். நான் போய் மாற்றுறேன். அதில் உங்களுக்கு எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ரெண்டாவது தேவையோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. நான் எனக்கு நியர்பையில் இருக்க அடுத்த ஒரு இன்னொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸை சூஸ் பண்ணுறேன். சமர்ப்பிக்க அது மட்டும் கொடுத்தா போதும், மற்ற எல்லாமே எடிட் பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக தான் ஃபில் பண்ணுறோம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மட்டும்தான் தப்பாக சூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம இதை சமர்ப்பிக்கிறோம். லோட் ஆகிட்டு இருக்குது. நம்முடைய கோரிக்கை வந்து வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது. ஒப்புகை சீட்டு எதுவும் வரலை, ஆனால் ஸ்டேட்டஸ் இப்போ பார்க்க போகிறோம். நம்முடைய பரிவர்த்தனை எண் நமக்கு தெரியும், அதை கிளிக் பண்ணி தேடுக கொடுக்கும். அதை கிளிக் பண்ணா நிலுவையில் உள்ளதுன்னு இருக்கு. இப்போ இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்ரூவ் பண்ணோன்னே அந்த நமக்கு கையில் நம்ம வச்சிருக்க ஒப்புகை சீட்டை கொண்டு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் கொடுத்தா அந்த ரிஜிஸ்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட முடியும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.